Taste Daily. தற்போது சபரிமலையில் மகரவிளக்கு மண்டல பூஜைக்காக நடை திறக்க கடந்த வெள்ளிக்கிழமை என்று நடை திறக்கப்பட்டிருந்தது. அந்த நடை திறக்கப்பட்ட முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள், அதாவது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சபரிமலை ஐயப்பரை சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இங்கு கிழக்கு முக தரிசனமாக சுவாமி ஐயப்பன் அமர்ந்துள்ளார். 18 மலை நாயகனுக்கு உகந்தது 18 படிகள். இருமுடி கட்டி வரும் ஐயப்ப பக்தர்கள் மட்டுமே 18 படியில் ஏற அனுமதிக்கப்படுவார்கள். நெய் அபிஷேகம் கண்டு சுவாமியை வணங்கி 18 படி ஏறுவதன் மூலம் ஐயப்ப பக்தர்கள் விரதமானது பூரணம் அடைகிறது. அதே போல மற்றொரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், அது என்ன, இந்த 18 படிகள் 18 தேவதை அமர்ந்துள்ளதாகவும் நம்பப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது சபரிமலை ஐயப்பன் இந்த 18 படிகளும் தற்போது பக்தர்கள் படியேறும் காட்சிகளை நம்ம காண முடிகிறது. அதே போல இங்கு பம்பை, அதே போல நீலக்கல் உள்ளிட்ட பல்வேறு சபரிமலையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல கிட்டத்தட்ட 14,000 போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அதே போல இங்கே தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் சரி, அதே போல மருத்துவ குழுவினரும் சரி இங்கு பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.